பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு. இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு. அதை நடைய படித்து முடிச்சதுக்கப்புறமா யாரையா நீன்னு கேட்குற அளவுக்கு மரியாதைலாம் போயிடும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யாரா நீ எப்படா அப்படி எழுதுற, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், தயவுசு நெக்ஸ்ட் டைம் டயட் அடிச்சுட்டு வாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்தில் இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு. அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்க, நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது, அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அளவிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில். அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல, தியேட்டரில் பார்க்குறப்போ தான் நான் அதை உணர்றேன். ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது. வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும், நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன். ஏங்க இந்த படத்தில் வந்து 96 மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா? ஆமாம் பிரதர், இந்த படத்தில் லவ் சாங்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் முதல்லையே. ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகு. வந்து இந்த போகிறேன் நான் போகிறேங்கிற சாங்கும், யார் வேணுங்கிற அந்த சாங்கும், கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. அவருக்கு வந்து இந்த படத்தில் அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும்போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் இலகி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், அவருக்கும் நன்றி சொல்லணும். அதுமாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா, மழை நீரில் கரைந்தே போவதில்லை, மலை என்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது, ஐயோ இதெல்லாம் சின்ன வயசில் தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம், அந்த சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது. நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான், பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும். கத்தான் மேட்ருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லட்டுமா வேணுமா சார், நீ ரொம்ப பேசுவ அப்படின்னாரு முதல்ல. வேறு வழி இல்லை சார், அந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே, நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன், அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதான் இதில் அந்த இருக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டேன் அவனை தெரியுண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நான் மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணில் பார்த்தேன், அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன். அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு. சார்கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார், ஆடா அப்பாப்பா அப்படின்ட்டார் ஒரே செகண்டில். ஆனால் அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ நேர்மையாக இருந்தால் தான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட கேட்டு சொல்கிறதில்லை, எனக்கு ஒன்று தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தொடடாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், போட்டியெல்லாம் போடலை, அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து அதுக்கு சாருக்கெலாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார், நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை. அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை, உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது. அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை, அதை எங்கள் அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயர் லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார். எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தார். அப்படி இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக வந்து அது ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. யாரும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ, அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகிறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். இல்லை நான் சொல்லி தான் ஆவேன், முடியாது, இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் சொல்லி தான் ஆகணும், வேற எப்போ சொல்கிறது. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார், லவ் யூ சார்.
அண்டு இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்ச உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறையா மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி, அவ்வளோ அழகாக சொன்னீங்க. எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமியும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ. அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால் கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர். பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க, ஸோ நன்றி. அண்டு அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றிலையும், இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபஸ்ட் வி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க. ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ்க்கு மாதிரி படம் பார்க்க வேணாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கார்த்தி, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு. இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.